வெல்கம் டு கிரேஸ் மெட்டல் ரூஃப் உங்கள்கிட்ட கணேசன் ஃபேப்ரிகேட்டர் பேசுகிறேன் இப்போ ஒரு வீடியோ உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை என்ற ஊரில் கொக்கேரின்ற கிராமத்தில் பண்ணது சார் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க பண்ணி கொடுத்துருக்குறோம் இது டாப் ரூஃபு கீழே அடுத்த வீடியோவில் போடுவோம் இது டாப் ரூஃப் இது போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் திக்னஸ் ஸ்க்ரூ ஃபுல்லாக கொரோசில்டு ஸ்க்ரூ பாருங்கள் இந்த சீட்டு பார்த்திங்கன்னா குறை சில்டு ஃபு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா சீட்டோட டாப்பில் தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் மெயினாக நாங்கள் அதுங்க தான் அடிச்சிருப்போம் ஏன் டாப்பில் அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் இந்த இதில் எல்லாமே டாப்பில் தான் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் எதிலானு கே எதனால் எந்த காரணத்தினாலனு கேட்டிங்கன்னா அந்த மேடு குழவு பல்லக்குழவு ரெண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா நம்ம மழை பெய்கிறப்ப தண்ணி வந்து அந்த பள்ளமான ட்ராக்கில் தான் வரும் ஸோ வந்து நம்ம பள்ளத்தில் ஸ்க்ரூ அடித்தோம்னா இது ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்டில் அடிக்கிறப்ப இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு தூக்காது தூக்காது தண்ணியும் உள்ளே போகாது தண்ணி என்ன ஆகுனா இந்த சைடு அந்த சைடு இறங்கிடும் இப்போ சொன்ன மாதிரி இப்போ எதனால் பள்ளத்தில் அடிக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு கேட்டோம்னா பள்ளத்தில் அடிக்கலாம் தப்பு கிடையாது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளத்தில் அடிக்கிறப்ப நமக்கு வந்து அந்த டவுனான ஏரியாவில்தான் வாட்டர் என்னவும் வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து பள்ளத்தில் தண்ணி வர வர அந்த ஸ்க்ரூவை வந்து தண்ணி தண்ணி தண்ணிக்கும் ஸ்க்ரூவுக்கு மன தொடர்பு அதிகமாகும் மழை பெய்கிற வட்டமெல்லாம் அந்த ஸ்க்ரூ மேலே தண்ணி போயிட்டே இருக்கிறப்ப அந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனுமனியஸ் ஸ்க்ரூவாக இருந்தால் கூட அது எனி டைம் நீரில் இருக்கிறப்ப அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டென் பெர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இப்போ மேட்டில் நம்ம அடிக்கிறப்ப இங்கே பாருங்கள் இந்த ஒரு பருளினுக்கு இன்னொரு பர்லினுக்கு இடையில் சீட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தபுளாக இருக்குது அது ஜேஎஸ்டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த பட்டை கொடுத்து நல்ல ஒரு ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க ஜேஎஸ்டபிள்யூ சீட்டில் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜிஎஸ்எம் நல்லா அதிகமானது கொண்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் ஜிக்கு மெக்னீஷியம் அயன் இது போல் கெமிக்கல் கொலாப்ரேஷன் அதிகமாக இருக்கிற சீட்டு இதை பாருங்கள் டாப்ரிச் கூட நாங்கள் வந்து பெரிய சீட்டு தான் அடி அடிப்போம் இது உள்ளே ரிட்டன் ஆகி தண்ணி உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வலி கிடையாது அதனால் செட்டு போட்டோன்னா டாப் தூக்கிடும் காற்றுல தூக்கிடுவோம் இந்த மலையில் செட்டு ஒழுவோம் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது நமக்கு இப்போ நாங்கள் போட்டிருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் பர்பிள் ப்ளஸ்ஸு ஆஃப் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறோம் ரெண்டு பர்பிள் ஒரு ஆஃப் ஒயிட்டு ரெண்டு பர்பிள் ஒரு ஆஃப் ஓயிட்டு அது மாதிரி நாங்கள் இதில் வந்து கஸ்டமருக்கு பிவிசி பைப் செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் தண்ணி வந்து ஒரு இடத்துல கலெக்ஷன் ஆகி இறங்குற மாதிரி அது மாதிரி இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல அசூரன்ஸ் கொடுக்கக்கூடிய சீட்டு உங்கள் பில்டிங் எத்தனை காலம் உழைக்குதோ அந்த காலத்துக்கு இந்த சீட்டு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய ஒரு சீட்டு ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி வந்து அந்தளவு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜேஎஸ்டபிள்யூ சீட்டு ஜேஎஸ்டபிள்யூ